நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகைக்கான இரண்டாவது எஸ்எம்எஸ் எப்பொழுது வரும் அப்படிங்கிற தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் மகளிருக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் சுமார் 1 கோடி பெண்களுக்கு வருகிற செப்டம்பர் 15 முதல் ₹1000 வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதற்கான பணிகளை தமிழக அரசு தற்பொழுது துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. இதற்கான விண்ணப்பங்களை மகளிர் பெற அலைய தேவையில்லை. நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று இதனை வழங்கி வருகின்றனர். இந்த விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதற்கும் அந்தந்த ஊரிலேயே சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் முதற்கட்ட பணியில் தற்பொழுது 75 லட்சம் விண்ணப்பங்கள் பதிவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களின் விவரங்கள் ஆகஸ்ட் 6 முதல் சரிபார்க்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு குடும்ப தலைவிகள் ₹1000 பெற தகுதி உள்ளவரா என்கிற விவரங்களும் மொபைல் நம்பருக்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் 15 தொடங்கிறதுக்கு இருக்குது. இந்த திட்டத்துடைய முதற்கட்டமாக 75 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவாகியிருக்கு. ஸோ இந்த விண்ணப்பங்களை சரிபார்க்கக்கூடிய பணியானது ஆகஸ்ட் 6 பிறகு தொடங்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதில் வந்து விண்ணப்பித்தவர்களில் யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள், யார் யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்கள தீர்மானிப்பாங்க. யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கான எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள பயனாளிகளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான எஸ்எம்எஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 6 தான் சரிபார்க்குறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த எஸ்எம்எஸ் வர ஆரம்பிக்கும்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.